ஓம் நமோ வெங்கடேஷாயா திருமலை திருப்பதி பற்றின இன்றைய அப்படேஸ் இது நேற்று நைட்டு மலை ஏறுற பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ரோடு அங்கங்கே பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால மலை ஏறும் பாதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதை காட் ரோட் டூன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வெஹிக்கல் ரொம்ப போகாததுனால பக்தர்கள் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலை இறங்குற பாதை காட் ரோடு ஒன் அதன் வழியாக தான் இப்போ ஏறுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க கார் பஸ் எல்லாம் போகுது கொஞ்ச நேரம் மலை ஏறுறதுக்கு வண்டியை அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு மலை இறங்குற வண்டியை அலோவ் பண்ணுவாங்க இப்படி மாற்றி மாற்றி அலோவ் பண்ணுறதுனால டிராஃபிக் டிலே இருக்கும் அங்கே இருக்கு இப்போது மலை ஏறும்போதும் இறங்கும் போதும் காரில் போகிறவங்க இறங்கி செல்ஃபி வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டூ வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க சாயந்தரத்துக்கு மேலே மோஸ்ட்லி காட் ரோட்ஸ் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமே அலோவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் சீக்கிரமாக மலை ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேபி இந்த ரெண்டு மூணு நாளில் தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கும் ஆறு மாதம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க ரீஷெடியூல் பண்ணிக்கிறதுக்கு நினைக்கிறேன் பட் கன்ஃபார்மே கன்ஃபார்ம்டாக இதை பற்றி நியூஸ் வந்தோன்னே நான் உங்கள் இமீடியட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் மழை இல்லை இப்போதைக்கு போகலாம் தரிசனத்துக்கு இந்த டிலே இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மலை ஏறும்போது ஸ்கேன் எங்கேயும் பண்ணலன்னா சிஆர்ஓ மெயின் ஆஃபீஸ்க்கு போய் ரூம் எடுத்துக்கோங்க டைரெக்டாக நீங்கள் மலை மேலே போய் ரூம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மலை ஏறணுன்னா சப் ஆஃபீஸ் போயிடுங்க அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும் இருந்தாலுமே ரூம் எடுக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே அதுக்காக அலாட் பண்ணி சீக்கிரமாக போய் உடனே ரூம் எடுத்துக்கோங்க தரிசனத்துக்கு போகலாம் சர்வதர்சன டிக்கெட் புக் பண்ணோங்க சேவா டிக்கெட் புக் பண்ணாங்க நவம்பர் பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் போக முடியாதவங்க ரீஷெட்யூலுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்திங்கன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக அப்டேட்ஸ் வரும் ஒன் ஆர் டூ டேஸில் இன்கேஸ் அப்படியே வந்தாலும் உங்களுக்கு மார்ச் வரைக்கும் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க டேஸ் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் புக் பண்ணிக்கலாம் வைகுண்ட ஏகாதசி பத்து நாள் சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆப்ஷன் இந்த ரீஷெடியூல் பண்ணுறவங்களுக்கும் அலோ பண்ணியிருக்காங்க அது ப்ளூ கலரில் தான் உங்களுக்கு காமிக்கும் ஆல்ரெடி உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிட்டதுனால நீங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி ஒரு வேலை கிடைக்கலனா கூட நீங்கள் மார்ச் வரைக்கும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட கன்வீனியன்ட் டைம் எதுவோ அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் திருச்சானூர் பத்மாதி தாயார் கோயிலில் பிரம்மோற்சவம் நடக்குது இன்றைக்கி இரண்டாம் நாள் காலையில் பெத்தசேஷ வாகனம் ஏழுத்தலை பாம்பு வாகனத்தில் தாயார் அருள் புரிவாங்க சாயந்தரம் ஹம்ச வாகனம் அன்னப்பறவை வாகனத்தில் அருள் புரிவாங்க இது ஏகாந்தமாக கோயில் உள்ளதான் நடக்குது கோவிட்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக திருப்பதியில் நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுவேன் அது உங்களுக்கு இமீடியேட்டாக ரீச் ஆகும் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிலே இல்லாமல் வேறு எதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா டிடிடிலேருந்து நான் உங்கள்கிட்ட இமீடியேட்டாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ